ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மூங்கில் இசை யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய சூழ்நிலையின் காலகட்டத்தில் உடல் நலமும் பண உறவும் தான் நம்முடைய அன்றாட வாழ்வில் இன்றியமையாத ஒன்று ஆகிவிட்டது. பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் என்று முன்னோர்கள் சொன்னது போல, பணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று என்று சொல்வதில் தவறேதும் இல்லை. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வீட்டில் பணம் தங்க மாட்டேங்குதா? அதற்கு ஒரு சில காரணங்களை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வரவை மீறி ஆடம்பர செலவுகள் செய்பவர்களாக இருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமான வட்டி கடன்கள் வாரண கடன்களில் சிக்கி இருக்க வேண்டும். மூன்றாவது, வேண்டுதல் குறை தெய்வ குத்தமாக இருக்க வேண்டும். இந்த மூன்று வகையில் எந்த வகையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கே அது புரிந்திருக்கும். இப்போ நாம பார்க்க போறது வேண்டுதல் குறை தெய்வ கூத்தம். ஆடம்பர செலவும் இல்லை, கடனும் இல்லை, எதுவுமே கிடையாது. எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், அதுல கொஞ்சம் செலவு போக சேமிக்கலாம்னு நினைச்சு சேமிக்க ஆரம்பித்தா ஏதோ ஒரு வழியில் பணம் நிலைக்காமல் செலவு ஆகிவிடுகிறது என்றால் அப்பொழுது நீங்கள் உஷாராகி விட வேண்டும். அது தெய்வ குத்தமாகத்தான் இருக்கும் என்று. இந்த வேண்டுதல் குறைகள் இருந்தால் எதுவுமே நம்முடைய வாழ்வில் கைகூடி வராது. கஷ்டத்தின் மேல் கஷ்டம், நஷ்டத்தின் மேல் நஷ்டம், ஏதாவது ஒன்று ஒரு செலவுகள் ஏதாவது இழுத்துக்கொண்டே போய்கொண்டிருக்கும். நான் சொல்வது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுடைய அக்கம் பக்கத்தில் உள்ள பெரியோர்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எந்த தெய்வ வேண்டுதல் குறை இருந்தாலும் நம்முடைய குலதெய்வ வேண்டுதல் குறை மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி குலதெய்வத்திடம் குறைகள் இருந்தால் அந்த அப்படி ஒருவேளை நம்முடைய குலதெய்வ வேண்டுதல் குறைகள் இருந்தால் அது சக்தி வாய்ந்தது. குலதெய்வ வேண்டுதல் குறைகள் இருந்தால் அது எதுவுமே நமக்கு கைகூடி வராத நிலைமை ஏற்படும். அதுதான் உண்மை. எவ்வளவுதான் உழைத்தாலும், எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், கஷ்டங்களும் நஷ்டங்களும் மன உறுத்தலும் மன வருத்தமும் தான் கடைசியில் மிஞ்சக்கூடியது என்பது நமக்கு அது புரிந்தது. அவ்வப்போது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குலதெய்வத்தின் அருளை பெற்று வேண்டுதல் ஏதாவது இருந்தால் அந்த வேண்டுதல் குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். அனைவரும் 16 பெற்று பல்லாண்டு வாழ நம்முடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்து கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வாழ்க்கையில் தேறியவர்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் மேலும் இப்படிப்பட்ட வீடியோவை பார்க்க தயவு செஞ்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த காணொளி வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் திம்மராஜ். நன்றி, வணக்கம்.